இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். எனக்கு எதுவும் தெரியாது. இலங்கை கிரிக்கெட்டுக்கான இடைக்கால குழு நியமனம் தொடர்பில் அரசாங்கத்துக்கோ தமக்கோ எதுவும் தெரியாது என்று ஜனாதிபதி விக்ரமசிங்கே அறிவித்திருக்கின்றார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே இடைக்கால கிரிக்கெட் குழு ஒன்றை நியமித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் அமைச்சரின் வினவலுக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதியினை உறுதி செய்கின்றார். இடைக்கால கிரிக்கெட் குழுவுக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுமதி வழங்கவில்லை என்றார். அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால குழு நியமனம் தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கேட்க அமைச்சர்கள் பலர் தயாராகி வருகின்றனர். பொதுவாக கிரிக்கெட் போன்ற நிறுவனங்களுக்கு இடைக்கால குழு நியமிக்கப்படும் போது ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும் என்றார். ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அத்தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை என்று அறிக்கை சொல்கொண்டதாம். காரை நிறுத்தி மது அருந்திய பெண்களினால் போலீசாருக்கு ஏற்பட்ட துயரம். கிடிகூரி வீதிக்கருகில் நள்ளிரவு 12 மணியளவில் காரை நிறுத்தி மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படும் 2 பெண்கள் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்திருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறித்த பெண்கள் இருவரும் அதிகம் போதை காரணமாக போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கியிருப்பதுடன் சந்தேகத்தின் பேரில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 13 மற்றும் கொழும்பு 14 ஆகிய இடங்களில் வசிக்கும் 30 மற்றும் 33 வயதுடைய 2 பெண்களே சந்தேகத்தின் பேரில் கைதாகியிருக்கின்றனர். கொழும்பு மாநகர போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பல உத்தியோகத்தர்களுடன் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு மீண்டும் போலீஸ் நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவினர் செய்தி வெளியிட்டுள்ளனர். அண்மை நாட்களாக கொழும்பு பகுதியில் வெளிநாட்டு கலாச்சாரங்களுடன் ஒப்பிடும்போது மதுபோதை தொடர்பான வழக்குகள் அதிகம் கைது செய்யப்படுபவர்கள் பெண்களாகவே காணப்படுகின்றனர். பாலஸ்தீன இனப்படுகொலை உடனடியாக தடுக்க வேண்டும், சர்வதேச சமூகம் போர் நிறுத்தத்தை வலியுறுத்த வேண்டும் என்று பிரியங்கா காந்தி வலியுறுத்தல் விடுத்திருக்கின்றார். 2009 முற்பாடு இலங்கை இராணுவத்தினராலும் இந்திய இராணுவத்தினாரும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி ஈழத்தமிழ் மக்கள் ஏராளம். குறிப்பாக ராஜீவ்காந்தி காலத்திலும் சரி, அதன் பின்பு சோனியாகாந்தி ஆட்சி கால பகுதியிலும் சரி, தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டுமென்றாம். அதே நேரத்தில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற தோன்ற உடயங்களை கூட ஊடகங்களில் மறுப்பு தெரிவித்திருந்தனர். அந்த நேரத்தில் இன்று வரை இலங்கை அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, ஈழப் போராட்டத்தில் ஈழ மக்கள் இதுவரை படுகொலை செய்யப்படவில்லை என்றும் அங்கு இனக்கழிப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டமெனம் வந்திருக்கின்றனர். உண்மையில் ஈழ மக்கள் எத்தனை அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்! அன்று குரல் கொடுக்க தவறியவர்கள், அன்று ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்களே என்று பாலத்தின இனப்படுகொலை தொடர்பாக கருத்துக்களை பகிர்கின்றனர். உண்மையில் இஸ்ரேலிய இனப்படுகொலையில் இன்று 31வது நாளாகும். காசாவில் எல்லா இடங்களிலும் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய மனவேதனை. நாட்டுக்கு பெருமை சேர்த்தவரை ஜனாதிபதியும் மனைவியும் வாழ்த்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவி தருசி ஹர்னாரத்னவை ஜனாதிபதி சந்தித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை வென்று தந்த மாணவி தருசி ஹர்னாரத்ன ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்தார். இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்களுக்கும் நற்சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. தருசி ஹர்னாரத்னவின் பாடசாலை ரத்நாயக்க மத்திய கல்லூரி விளையாட்டு பாடசாலையின் தடகள போட்டியில் ஈடுபட்டுள்ள 76 மாணவர்களும் அவருடன் இந்த நிகழ்வை இணைந்து கொள்ள அழைக்கப்பட்டனர். 200 மீட்டர் தடகள ஓடுபாதையில், 300 மீட்டர் பயிற்சி ஓடுபாதை, 130 மீட்டர் நீள ஓடுபாதை உட்பட்ட விளையாட்டு மைதானத்தை புனரமைப்பதற்காக 220 மில்லியன் ரூபாய் செலவிட மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இன்றைய தினம் தங்க விலை விவரங்களாக 24 கராட் தங்க பவுன் 1 கிராமின் விலை 23,150 ரூபாய், 24 கராட் தங்க பவுன் ஒன்றின் இன்றைய விலை 185,200 ரூபாய், 22 கராட் ஒரு பவுனின் தங்கத்தின் விலைகள் ஆனது 169,800 ரூபாய். யாழ்ப்பாணம் தையட்டியில் வெறுப்பூட்டும் விதத்தில் நடந்து கொண்ட தென்னிலங்கை மக்கள். யாழ்ப்பாணம் தையட்டியில் திசை விகார நிகழ்வில் பங்கேற்க சிங்கள மக்கள் ஒரு தொகுதியினர் என்று அழைத்து வரப்பட்டனர். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்டனர்.
யாழ் குடாநாடு பகுதிகளில் செறிந்து வாழ்வது தமிழ் மக்களே. அடாத்தாக இந்த தையெட்டி பகுதியில் திசவிகாரை அடாத்தாக வைக்கப்பட்டது. திசவிகாரை உற்சவ நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதுடன் இன்றைய பூஜை வழிபாடுகள் காலை ஆரம்பமாகியது. இதன்போது சிங்கள மக்கள் தீப்பந்தங்கள் ஏந்தியவாறும் ஊர்வலமாக விகாரியை நோக்கி வரும்போது அங்கிருந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய மண் எங்களுக்கு வேண்டுமென்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தாய்மார்கள் கடும் கோஷங்களை எழுப்பினர். என்றபோதும் குறித்த வழிபாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இராணுவம் மற்றும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பிற்கு மத்தியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடகிழக்கு தமிழர் தாயகம் தையெட்டி எங்கள் சொத்து சட்டவிரோத திசவிகாரை அகற்றி உடனடியாக கோஷங்களை எழுப்பியிருந்தனர். வழிபாடுகளில் ஈடுபடத்துக்கு வந்த பெரும்பான்மையின மக்கள் போராட்டக்காரர்களுக்கு வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்டனர். அத்துடன் வலிமை போன்று இராணுவ புலனாய்வாளர்கள் போராட்டக்காரர்களையே படம் பிடித்தனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு வாய்ப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைக்கமைய 88 அரச நிறுவனங்கள் மறுசமைக்கப்பட இருக்கின்றன. இலங்கை நிறுவனங்கள் வெளிநாட்டவரின் கைகளில் சிக்கக்கூடிய அபாயங்களில் சூழல் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து அரச நிறுவனங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கன் ஆலன்ஸ் நிறுவனத்தின் இலங்கை சுதந்திர சேவை சங்கத்தின் செயலாளர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். அது தொடர்பில் கருத்து வெளியிடும்போது புலம்பெயர் தமிழர்கள் அரசாங்க நிறுவனங்களை நீங்கள் கொள்வனவு செய்வதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றார். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மறைமுகமாக இலங்கை அரசாங்கத்துக்கு மீண்டும் பெரும் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உதாரணத்துக்கு லைக்கா நிறுவனத்தின் உரிமையாளர் சுபாஸ்கரன் மற்றும் ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை கொள்பனவு போன்ற இரண்டு விடயங்களில் மறைமுகமாக அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்கின்றது. மக்கள் காங்கிரஸிலிருந்து அலி சஃப்ரி ரஹீம் நீக்கம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ரஹீம் நீக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் தவிசாளர் அமீர் அலி அறிவிக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ரஹீம் மீது கட்சியின் ஒழுக்காற்று குழு நடத்திய தொடர்ச்சியான விசாரணையின் பின்னர் கட்சியின் உறுப்பினரிலிருந்து அவரை நீக்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் பொறுப்புள்ள மக்கள் பிரதியான அலி சஃப்ரி ரஹீம் சட்டவிரோதமான தங்கத்தை கடத்திய சம்பவம் கட்சிக்கும் சமூகத்துக்கும் அவரை பிரதித்துவப்படுத்த மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்திய நிலையில் இவரின் உறுப்புரிமை நீக்கப்படுகின்றது. இதோடுபில் விசாரணை நடத்திய ஒழுக்காற்று குழுவின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்விடம் இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். கடந்த பொது தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் முஸ்லீம் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் உடன்படிக்கையின் பிரகாரம் தராசு சின்னத்தில் அலி சஃப்ரி ரஹீம் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிணங்க இவரது பதவி விலகல் குறித்த கடிதம் முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நயமுல்லா அலி சஃப்ரி ரஹீமுக்கு தனியாக அனுப்பப்பட்டுள்ளது. கடிதத்தை பொறுப்பேற்றுள்ள முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நஜீமுல்லா இது குறித்த நடவடிக்கை முன்னெடுப்பதாக உறுதியளித்திருப்பதுடன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தவிசாளர் அமீர் அலியும் அறிவித்திருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். அக்கி அமெரிக்க டாலர் 334 ரூபா, சுவிஸ் ஃப்ராங்க் 375 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 360 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 248 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 415 ரூபா, கனேடியன் டாலர் 246 ரூபா, ஆஸ்திரேலியன் டாலர் 219 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகள் ஐக்கிய அரபு ராட்சியம் 89 ரூபா, கட்டார் ரியால் 90 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 87 ரூபா, ஓமான் ரியால் 854 ரூபா, பஹ்ரைன் தினார் 873 ரூபா, குவைத் தினார் 1065 ரூபா. தனிநாட்டை உருவாக்கினால் வளர்ச்சி அடையலாம் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். நாடே பாதிக்கப்பட்டதாக சொல்கின்றார் சம்பிக்க. ஐக்கிய குடியரசு முன்னணி கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணுவக்க சம்பாந்துறையில் கட்டி எழுப்புமன்ற தலைப்புழுதலில் பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. நமது நாட்டை இக்கட்டானிலிருந்து மீட்பதற்கு சரியான தலைமை வேண்டாம். கடந்த வருடம் எங்களுக்கு பெட்ரோல், உரம், மின்சாரம், கேஸ் எதுவுமே இருக்கவில்லை. இதற்கு பிரதான காரணம் எங்களிடம் டாலர் இல்லை. வங்கியில் நாங்கள் ஒரு கடனை பெற வேண்டுமென்றால் அதற்கான ஆவணங்கள் வழங்க வேண்டும். வங்கியில் பெற்ற கடன் மூலம் வியாபாரத்தை சரி செய்யாவிட்டால் கடனை மீளச் செலுத்துவது கடினம். அப்போது வங்கி நம்மை பங்குரத்து அடைந்தவர்கள் கண்டுகொள்வார்கள். இதுபோலவே கடந்த காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து கடன்களை பெற்று வீதிகள், விமான நிலையங்கள் போன்றவற்றை அமைத்தும் அவற்றால் எமக்கு எந்த லாபமும் இல்லை. அதனை கடனை அடைக்க முடியாது போனது நாடு வங்குரத்தும் அடைந்தது.
இதே நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டாம். கடந்த 40 வருடங்களில் தமிழ் இளைஞர்கள் நினைத்தார்கள், தமிழர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கினால் அதன் மூலம் வளமான நாட்டை உருவாக்க முடியும் என்று நினைத்தார்கள். அதன் மூலம் அவர்கள் மட்டுமல்ல நாங்களும் பாதிக்கப்பட்டோம். ஜிவிபி நாட்டை அபூர்வு செய்ய வேண்டும் என்று புரட்சி செய்தார்கள், அவர்களும் அழிந்து போனார்கள். முஸ்லிம்களுடைய ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அதிகமான உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தோம். அதனால் நாம் ஒன்றுபட வேண்டும். பரம்பரையாக செய்யும் அரசியலை மாற்ற வேண்டும். தந்தைக்கு பின் மகன், தாய்க்கு பின் மகள் அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். திறமைக்கு முதலிடம் அளிக்கும் அரசியல் சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்கொண்டார் பாட்டாளி சம்பிக்கு ரணவக்க. சம்பந்தன் பதவி விலக வேண்டுமென்று ஏன் கூறினேன்? சுமந்திரன் தரம் விளக்கம். சம்பந்தனுக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் நாடாளுமன்ற உறுப்புரிமையை துறக்க வேண்டுமென்று தொலைக்காட்சியில் குறிப்பிட்டேன் என்று சுமந்திரன் விளக்கம் தந்திருக்கின்றார். இருந்தாலும் அவர் பதில் தேவையற்றது, அதை தவிர்த்திருக்கலாம். இந்த சமயத்தில் கொழும்பு கிளையைச் சேர்ந்த சட்டத்தரணி ரட்னவேல் முன்னைய சந்தர்ப்பங்களில் சட்டத்தரணி தவராச பலமுறை சம்பந்தன் பதவி விலக வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுது யாரும் அது பற்றி பேசவில்லை. ஸ்ரீதரன் பேசியபோது மட்டக்களப்பு நடந்த சம்பவம் ஒன்றை சுட்டுக்காட்டினார். நான் பட்டிருப்பு தொகுதியில் தலைமை ஏற்க வேண்டுமென்று பொன் செல்வராசா அன்னர் விரும்பியிருந்தார் என்று சாணக்கியன் கூறினார். அத்துடன் கட்சியின் ஊடகச்சீல அரியரேந்திரன் குறித்தும் முறைப்பாடு செய்தார். இதைவிட கட்சியின் தேசிய மாநாடு பற்றிய தீர்மானங்கள் எட்டப்பட்டது. தேசிய மாநாட்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 100,000 ரூபாய், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 50,000 ரூபாய், முன்னாள் மாகாணசபை உறுப்பினர்கள் 25,000 ரூபாய், முன்னாள் தவிசாளர்கள் 10,000 ரூபாய், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. 2024 ஜனவரி 20 மத்திய செயற்குழு கூடி புதிய தலைவர் உட்பட நிர்வாகத்தை தெரிவு செய்வார்கள். அந்த நிர்வாகம் தெரிவு செய்ய முடியாமல் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிட்டால் 21 பொதுக்குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். 28 புதிய தலைவர் உரையாற்றுவார். கிழக்கு மாகாணத்தில் அதிபர் தரம் 3 நிறைவு செய்த 500 பேருக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களால் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன் மற்றும் கபில அத்துகோரள, வீரசிங்க அதாவுல்லா மற்றும் பிரதான செயலாளர் ரத்நாயக்கா, மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திசநாயக்கா உட்பட பல அரசாங்க அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஹப்புத்தொலை வெளிமட வீதியில் பாரிய மண்சரிவு, போக்குவரத்துக்கள் பாதிப்பு. ஹப்புத்தொலை வெளிமடை பிரதான வீதி வல்கவல்ல பகுதியில் இன்று அதிகாலை 2 மண்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக ஹப்புத்தொலை வெளிமட வீதியின் ஊடாக போக்குவரத்து முற்றாக தடை ஏற்பட்டுள்ளது. எனவே வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். தமிழர்களுடைய பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று வைக்கப்பட்ட புத்த சிலை திருகோணமலையில். திருகோணமலை இலுப்பைக்குளம் பகுதியில் தமிழர்களுடைய பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காலை புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியின் இலுப்பைக்குளம் பகுதியில் தமிழ் மக்கள் சிரிந்து வாழும் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புரளகந்த ராஜமகா விகாரை பகுதியில் பௌத்த பிக்குகள் சிங்கள மக்களினால் 2 புத்த சிலைகள் வைக்கப்பட்டன. குறித்த பகுதியில் ஆரம்பத்தில் புத்த விகாரை கட்டுவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்த பகுதி மக்களால் கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. இதற்கெதிராக பெரிய போராட்டங்கள் கூட இடம்பெற்றது. இதையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் மற்றும் பொதுமக்கள் முறையிட்டதை அடுத்து ஆளுநரினால் குறித்த கட்டுமானங்கள் தடை உத்தரவுகள் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் தடை உத்தரவுகள் மீறி கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் 2 புத்த சிலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் குறித்த பகுதியில் புரளகந்த ராஜமகா விகாரை என்ற பெயர் பலகை கூட வைக்கப்பட்டிருக்கின்றது. பௌத்த மக்களே இல்லாத தமிழ் மக்கள் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்ற இந்த பகுதியில் இனமுறுகலை ஏற்படுத்தும் விதமாக இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் முகமாக சிலர் திட்டமிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். புத்த விகாரியின் கட்டுமானங்களைத் தொடர்ந்து இந்த பகுதியைச் சூழ உள்ள சிங்கள மக்களை குடியேற்றும் திட்டம் இருப்பதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வேலைக்கு வந்து தங்கியிருந்த நபர் ஒருவர் 15 தன் மகளை கடத்தி சென்றுள்ளதாக தாயார் முறைப்பாடொன்று பதிவு செய்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிழவன்குளம் பகுதியிலிருந்து பாடசாலைக்கு சென்ற 15 மாணவி ஒருவர் காணாமல் போயிருப்பதாக அவரது தாயாரினால் மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிழவன்குளம் பகுதியினைச் சேர்ந்த 15 தரம் 9 கல்வி கேட்கும் மாணவியொருவர் கடந்த 1 பாடசாலைக்கு சென்ற சமயம் காணாமல் போயிருப்பதாக அவரது தாயாரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தென்பகுதியிலிருந்து குறித்த பிரதேசத்துக்கு வேலைக்காக வந்து தங்கியிருந்த ஒருவரே மேற்படி சிறுமியை கடத்தி சென்றிருப்பதுடன் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக விசாரணையை முன்னெடுத்து வர மாங்குள போலீசார் அறிவித்துள்ளனர். சங்கம் மக்களை முடக்கும் சட்டங்களை உருவாக்க முயற்சி சுமந்திரன். மக்களான இல்லாத அரசு மக்களை முடக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்க முயற்சி செய்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தினை சுமந்திரன் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். இதேவேளை போராட்டங்களூடாக அந்த முயற்சியை முறியடிப்போம், வேண்டாம் வாயை மூடுங்கள் சட்டங்கள் என்ற மக்கள் கருத்தரங்கு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெறப் போவதாக சுமந்திரன் அறிவித்திருக்கின்றார். நன்றி.